நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையின் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. அதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். இன்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. நேற்று நெல்லை மாவட்டத்தில் மழையின் அளவு எந்த அளவுக்கு இருந்து எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்திருக்கு விவரங்கள்? நிச்சயமாக, நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்தது. இந்த நிலையில் நெல்லையில் நேற்று இரவில் இருந்து விடிய விடிய பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. திருநெல்வேலி சந்திப்பு, பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி, வள்ளியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. ஏற்கனவே பல இடங்களில் வந்து சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தும் ஓடுகிறது. நெல்லை சந்திப்பில் உள்ள பெரியார் பேருந்து நிலையத்தை சுற்றிலும் பல பிரதான சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். இதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கும் நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழையின் காரணமாக களக்காடில் உள்ள தலையணை பகுதியில் இன்று காலையிலிருந்தே மிக அதிகமாக தண்ணீர் என்பது ஓடிக்கொண்டு வருகிறது. இன்று காலையில் வந்து அடுத்தடுத்து தண்ணீரின் வரத்து என்பது அதிகமாக இருப்பதன் காரணமாக அங்கு வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்கு சுற்றுலா பயணிகள் அங்கு சென்று குளிப்பதற்கும் அங்கு உள்ள களக்காடில் உள்ள நரி கோயில் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வனத்துறையினர். இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் வந்து பல இடங்களிலும் இன்று காலையிலிருந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக பல இடங்களில் வந்து தாழ்வான பகுதியிலும் தண்ணீர் வந்து தேங்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக ஒரு விதமான காய்ச்சல் என்பது வேகமாக பரவிக்கொண்டு வருகின்றன. என நாள்தோறும் கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு நேரடியாக சென்று பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை மற்றும் முகாம்களில் நேரடியாக சென்று தங்கள் சோதனை செய்த போது பலருக்கும் மர்ம காய்ச்சல் என்பது வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் இந்த காய்ச்சல் தற்போது இந்த மழையின் காரணமாக மிக அதிகமாக இந்த காய்ச்சல் ஏற்படும் வண்ணமாக இருப்பதன் காரணமாக சமூக ஆர்வலர்கள் உடனடியாக சிறப்பு முகாம்களை அமைக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யப்பட வேண்டும் என்பதும் தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். மனிஷா, தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.